നമ്മ പാസ് നിമ്മടുത്ത് വരാ സാറേ ഇമേ പാസ് നമ്മൾക്ക് കുഞ്ഞി കുഞ്ഞി വരാ ഡേയ് കുഞ്ഞി കുഞ്ഞി വരോ ആമാ കുഞ്ഞി കുഞ്ഞി വരോ അന്നല്ലേ പോരാ കുഞ്ഞി കുഞ്ഞി നാ വരാ राजू राजू बाड़ी आड़ बाड़ी बुद्ध ஏய் சும்மா காலேஜ் படிக்கிறது ஏய் ஏமே காலேஜ் காலேஜ் போறது ஏய் மே அப்பா அம்மா அது தெரியல இஸ்லாமி காலேஜ் வர்தான் தோயின்ஜ் காலேஜ் வர்தான் ஏய் மே நான் படிச்சிருக்கறத தவிர வர்த கூடா மே எங்க கூட மறந்து போயிருக்காரு இங்கிலீஷ் சொல்லு நம்ம என்ன நாடு எங்களதா எஸ் எஸ் தமிழ்நாடு மா நம்மளது தமிழ்நாடு நம்மளது எலி நாடு எலி போனிகளா நாடுகிறதா ஏய் வெளிநாடு மேன் ஏய் சனிதா வெளிநாடு ஓ வெளிநாடு சரி அங்க என்ன ஊரு நம்மளது சிங்கப்பூர் மேன் சிங்கப்பூரா நம்மளது இதே தமிழ்நாடு தமிழ்நாடு கர்னது தமிழ்நாடு நிக்கிறது தமிழ்நாடு கொக்கோடது தமிழ்நாடு சாக போறது சுடகாடு அது தமிழ்நாடு அது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் தெரியலனாதான் கஷ்டம் எஸ் மேன் அதாவது எல்லா மொழிய விட நம்ம மொழி வந்து எஸ் மேன் அதிகமா இருக்குது தமிழ் மொழி உங்களுக்கு உங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே தான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டுல உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்குது எத்தனை மேரேஜ் ஆச்சு தமிழ்நாட்டுல ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு மேரேஜ் இதுதான் உலக நீதி உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆமா என்ன மேன் கூலி எடுத்து மாத்திக்கிற ஒரே பொண்டாட்டி சனப்பண்ணி மாரிக்கிற ஒரே பொண்டாட்டி எத்த ஜோடனாலும் தேவடி ஒண்ணு தான் கட்டுவாங்க கொப்பன வலி வணக்கமா நம்மளுக்கு எத்தனை மேரேஜ் ஏய் ஒண்ணு தாம்மா அதுக்கு மேல உன் கையில ஆகது இல்ல கையில ஆகது இல்ல கால்ல ஆகது இல்ல தமிழ்நாடு ஏபார் அது மாதிரி கிராண்ட் ஆடுனாலும் சரி எஸ் சார் அந்த மாதிரி பென்சில் ஆடுனாலும் சரி பென்சில் ஆனா சரி ஒண்ணு மாதிரியா பென்சில் ஆடுனாலும் சரி எஸ் மேன் ரைட்மா யாத்திரை போறீனா வர்த்தனக்கு வர்த்தி ஆமா நீ வெஸ்ட் மேன் என்ன மேன் உங்க தமிழ்நாடு வெஸ்ட் மேன் நான் போயிரேன் மாமரே வெஸ்ட் மேன் யா நீ வெஸ்ட் நீ வெஸ்ட் யாமா அதுக்கு ஒரு மேரேஜ் கட்டி இந்த காலத்துல என்ன பண்ண போறீங்க ஏங்க நாட்ல வந்து பாரு மேன் என்ன நம்மளுக்கு மேரேஜ் ஆயி இருக்குது 35 ஆமடியா மேன் 35 எஸ் எஸ் டாலர்பேட்ல மாசலமணி மாமோட 7 பொண்ணை தான் கட்டனாரு 35 ஆமடி யா தெரியுமா மேன் யாரு சார் மேல வகாலிக்கிற வரதா மேன் வந்த வண்ணி எனக்கு பாரு பண்ணாரு எஸ் மேன் சரி 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 மேம் நம்ம கொண்டு வைத்தனே எல்லாம் கொண்டு ரெண்டு ரெண்டுக்கு மிச்சம் போக கூடாதுன்னு சொல்லீங்க அரசு சட்டம் போட்டுக்குது ஆமா குடும்ப காட்டு மாதிரி பண்றலாம் ஆமா ரெண்டோட ஆமா ஒண்ணு உங்களுக்கு ரெண்டே குழந்தை ஆமா என்ன மேம் அதுக்கு மேல உன்னால நோக்க முடியலையா ஏ சனிதா ஏ மேம் கவர்மெண்டே சட்டம் போட்டுக்குது வாட் ப்ராப்ளம் ரெண்டு ஆமா அதேதான் ரெண்டு குழந்தைக்கு மேல பேக்க கூடாதுன்னு கவர்மெண்டே சட்டம் போட்டுக்குது சட்டம் போட்டுக்குது ஆமா நாம இருவர் நமக்கு ஒருவர் ஏய் மேன் மாரி போச்சு அது மாரி ஒருவர் ஆயிச்சு ஆமா நாம இருவர் நமக்கு இருவர் இருந்துச்சு அப்ப நாம இருவர் நமக்கு ஒருவர் தமிழ்நாட்டுல வந்து இங்க வேஸ்ட் எங்க சிங்கப்பூர்ல வந்து பாரு 35 ஆம்படியானுக்கு 35 பாப்பா குழந்தை பெத்துக்குது 35 ஆம்படியானுக்கு 35 புள்ளியா அதுக்கு ஏன் மேன் வாய் பப்ப கலந்து நடக்க போகுது இல்லமா எங்கூர்ல கூட ஏமா உடம்பு கண்டிச்சிருந்து அச்சில புள்ளி சொல்லாத மேன் அதான் சாகர் 36 புள்ளிக்கு ட்ரை பண்றான் ஏய் சனிதா இல்ல இவ்வளவு பாடி கண்டிச்சிருக்கே ஏ மேன் இத்தனை புள்ளி எல்லாம் பெத்துக்கிறே நாங்கள பாடி கொடுக்கிறது இல்ல மேன் ஏ 35 ஆண் பிள்ளை ஒரே வாரம் பொட்ட பிள்ளை நீ கொடுத்து வச்சுவே நீ கொடுத்து வச்சுவோமா நான் கொடுத்து வைக்கல மேன் ஆம்பளை பிள்ளைக்கெல்லாம் குனி நோண்டி வச்சுக்கிறேன் மேன் ஏமா இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை எதுக்கு உதவுதோ யா சத்தியமா வேஸ்ட் மேன் ஏய் ஏய் அப்படி சொல்லாதமா ஏமே நாங்க எல்லாம் ஆம்பளை போற கோச்ச தான் வந்து ராத்திரி கால நாடறோம் நாடகாறோம் ஏதோ வந்து வர காசுல இருந்து குடும்பத்தை காப்பாத்துறோம் குடும்பத்தை காப்பாத்துறீங்க ஆமா நீ ஆம்பளை போல ராத்திரி கால அடி குடும்பத்தை காப்பாத்துற ஆமா ராத்திரி கால நீ இங்க அடிக்கிறே இப்ப ஊர்ல ஏமா வச்சிருக்கறோம் ஏய் கலந்தா ஏமே அதனால தான் ஆதகாரிக்கு அவன் கொண்டே குடுக்கறது இல்ல ஏய் இல்ல மேன் மேன் வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு போய் வெளிக்கால காலையில யாரு குடுக்கறாங்களோ போர்ல தண்ணி அடிச்சுட்டு போய் வீட்டுல யாரு குடுக்கறாங்களோ அம்மாக்கு நம்மளுக்கு 34 ஆண் பிள்ளை கொஞ்ச நாள் சொல்லுதா அலங்காரம் பண்ணு எதிர்க்க உனக்கு தெரியாத வக்கார வச்சிருக்கா
ஆம்பளை கோட்டை பாட்டிலோட பிறக்கிறது வாரத்து மேல போய் உக்காந்து பேசுறத வாரத்து மேல உக்காண்டோம் வாட்டர் பேட்டில் வாங்கிட்டு போயிருந்தோம் வாரத்து மேல வச்சிருந்தோம் ரெண்டு பேரும் உக்காண்டி ஆப்போசிட் ஆப்போசிட் பேசிக்கிறதும் அவன் ஊத்துவான் பக்கத்துல இருக்கிற ஒருத்த ஊத்துவான் மச்சான் வேலுப்பாய் மாறியா இல்ல சத்தியவேல் பாய் மாறி குட்டி குட்டியா உனக்கு எவ்வளவு ஊத்துட்ட மச்சான் அப்படின்னு அவன் டேய் எனக்கு பாட்டி போய் ஊத்துறான் அண்ணன் ஏய் பாட்டி போய் மாநாடா ஜாஸ்தி ஆகும் 90 ஊத்துறான் அதுக்கு மட்டும் பாலு குடுத்து பத்தி பத்தி வளர்க்குது எதுக்கு அது என்ன கூட்டி குடுக்குது நான் வாங்கி தந்துறேன் பேரு என்ன கூந்தல் 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 நல்லா பாரு மேடம் கூந்தல் பாரு மே கூந்தல் மா நல்லா பாரு மேடம் கூந்தல் பாரு மே என்ன ஆயில் பாருங்க தேங்காய் எண்ணெய் போடுறோம் பெஸ்ட் மேன் ஏமா தேங்காய் எண்ணெய் போட்டு போட்டு பாரு மேன் நாளைக்கு எல்லாம் உங்களுக்கு மரத்துல இருந்து தேங்காய் ஓடுற மாதிரி இந்த முடியெல்லாம் விழுந்துரும் விழுந்துரும் அந்த மாதிரி எண்ணெய் போடாதீங்க நீங்க போறதோ தேங்காய் நாங்க போறதோ சீமெண்ண போட்டு வந்த எண்ணெய் வந்த எண்ணெய் சீமெண்ணை தடவிட்டு அடுப்பை ஊதிட்டு பாருங்க பழந்த பப்புள் பாய் வந்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா பத்திமா நாகமல்லி பக்கம் ஒரு கேள்விக்கு தலையில என்ன பாரு ஆசைப்படைய நல்லா தம்பி நியாயம் உனக்கு ரெண்டு மீட் தோல் மூணு கிலோ எலும்பு அது உனக்கு தேவையா நீ அத்த மகனா மாம மகனா சோதர கலைஞா சாத்திர கலைஞா நீ அவன் உன் அண்ணாக்கலைய பொண்ணா வைக்கும் கொப்பையில அப்பளத்தை வைக்கும் மாமலை மசாலா வைக்கும் கண்ணுல கன்னடத்துக்கும் ஆசைப்பட்டு மத்தல காரண வாத்த கூதி நானு கேக்கூட பார்த்தா ஒரு ஆம்பளை பிள்ளை இந்த மாதிரி கழிவு கழிவு ஊத்துற பரவாயில்லையா மாசமான ஆளு எப்படியாப்பட்ட ஆளு ஒண்ணு தெரியல சொன்னாதான் தெரியும்
ना
பொனாடி கூட அடிச்சிருந்தியாப்பா அத இழுத்து போட்டு அது அப்புறம் ஓஞ்சி போச்சு அவன் யார் அடிக்கிறான் कंडोर मजी मयंगे।